ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபிக் ஹிஸ்டரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோவில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எஜுகேஷனல் டிப்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இ ரெண்டு கரிக்குலம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோ டிப்ஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் செக்மெண்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்குமே கொஸ்டின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பற்றின ஒரு வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ நியூவாக நம்ம என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, நீட் ஜேடபிள்யூ அந்த மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் அண்ட் காம்படிட்டிவ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கியூபிக் ஹிஸ்டரியில் போஸ்ட் பண்ணியிருக்க ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ மாதிரி ரெக்யர்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங்கஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்கஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்கஸ். தேங்க்யூ. ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபி 365. நம்ம இன்னைக்கு சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபர்லி ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஃபார் 11th எக்கனாமிக்ஸ் தமிழ் மீடியம். ஸோ ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி எல்லாமே நீங்கள் வியூ பண்ணது, எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம ஏன் இந்த வீடியோ போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து சேனலில் மாடல் கொஸ்டின் பேப்பர் 11th எக்கனாமிக்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்த ஒரு 80-90% ஆஃப் கொஸ்டின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆஃபர்லி எக்ஸாமில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அதே ஃபார்மெட்லேயும் கேட்டிருக்காங்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ இதில் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோ இந்த கொஸ்டின் பேப்பருக்குள்ள ஆன்சருக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் அதே நீங்கள் வாட்ச் பண்ணலாம், அதே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் வீடியோவில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு 21 marks கேட்டிருக்காங்க. இந்த 21 marksுமே இந்த ஒரு ஆஃபர்லி கொஸ்டின் பேப்பர் ஒரு சின்ன அனலைஸ்னாக, இந்த 21 marks எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் மட்டும் கிடையாது. ஸோ எக்ஸாம் எழுதிட்டு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் புக் பேக் கிடையவே கிடையாது. ஸோ உங்கள் எக்ஸ்ட்ரா வந்து 2-3 creative questions உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி டைப்பில் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் படிச்சிருக்கிறது வந்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின் எங்கேயுமே இருந்து கேட்கல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட்டு வேண்டாம். எல்லாமே நீங்கள் படித்த 2-3-5 marksலேருந்து தான் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு கிளாரிஃபிகேஷனுக்காக தான் இந்த வீடியோ. அந்த பார்த்திங்க அப்படின்னா, அந்த 21 marksுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7-2 marks எழுத சொல்லியிருப்பாங்க. அதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு 10-2 marks கொடுத்து அதுலேருந்து ஒரு 7 எழுத சொல்லியிருப்பாங்க. ஒன்றே ஒன்று தான் கம்பல்சரி, மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுறதான். ஸோ பார்த்து நமக்கு எது வந்து கண்டென்ட் நிறையா இருக்கோ அதோ வந்து ஷார்ட்டாக ஆன்சருக்கு முடிக்க முடியுமோ, ஏன் கண்டென்ட் நிறையா இருக்கிறத சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டைமிங் பத்தாது. அதாவது அடுத்தடுத்த 3-5 செக்ஷனுக்கு வந்து டைமிங் பத்தாது. சப்போஸ் இப்போ இதுக்கு முன்னாடி எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்து இப்போ நீங்கள் எழுதிருந்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைப்பில் வந்து அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ரிவிஷனுக்காக இருந்தாலும் சரி, மேலே வந்து பப்ளிக் எக்ஸாமுக்கும் சரி, நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டைம் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் திரும்ப வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கும் ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு 10-15 minutes வந்து நம்ம டைம் எடுத்துக்கலாம். 3 mark பார்த்தா அதே செக்ஷன் தான், 7 கேட்டிருப்பாங்க, அது ஒன்றே ஒன்று கம்பல்சரி. ஸோ 3 marks-5 marks ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை இல்லைங்களா, ஏன்னா வந்து 2 lines கம்மியாக கேட்டால் 3 marks, 2 lines அதிகமாக எழுதுனா வந்து 5 marks ஓகேங்களா. ஸோ இந்த பேசிக்ஸில் நீங்கள் வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஒரு கொஸ்டின் நீங்கள் 3-5 marks மட்டும் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த 3 marks உங்கள் 5 marks கேட்கறக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை 5 marks அதை 3 marks கேட்கறக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 5 marks கேட்டால் நீங்கள் எவ்வளோ எழுதணும், 3 marks கேட்டால் எவ்வளோ எழுதணும் அப்படிங்கிறது நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு 2-2 questions வந்து செக்மெண்ட்டை பிரிச்சுக்கோங்க. இப்போ 7 questions எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 1-2 எழுதுறோம், அது எந்த 2 chapter எழுதுறோம், அடுத்த 2 எழுதுறோம், அது எந்த 2 chapter எழுதுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் சிங் பண்ணி பார்த்துக்கோங்க. 5 marks வரும்போது குவைட் ஈஸி கம்பேர்ட் டு 2 marks and 3 marks, ஏன்னா உங்களுக்கு ஆர்ச்சைஸ் கேட்டுருவாங்க. ஸோ ஏதோ 1 எழுதுனா நம்ம போதும் அப்படிங்கிறதுல தான் இருக்கும். பொருளியலின் பகுத்தாய்வு மற்றும் தொகுத்தாய்வு முறைகளின் படிகளை விளக்குக. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பொருளியலின் வகைகளை விவரிக்கவும். ஸோ ரெண்டில் ஏதோ 1 எழுதுனா போதும், எந்த மாதிரி எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் கீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அப்கமிங் வீடியோஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதையுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவை நிகழ்ச்சியை அளவிடும் முறைகள் யாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஒரு கொஸ்டின். அதுக்கு கீழே அழைப்பு விதியை அழைப்பு கோட்டுடன் விவரிக்கவும் போட்டிருக்காங்க. ஸோ 2 segmentsஐயும் நம்ம என்ன விரித்து விவரித்து என்னென்ன செக்மெண்ட் நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியுமா அப்படிங்கிறதுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் PDF-ஐ டவுன்லோட் பண்ணோம்னா நீங்கள் வந்து கீழே டவுன்லோடபிள் லிங்க் கொடுத்துருங்க, அதை கிளிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்சருக்கே அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நாட் ஓன்லி இந்த செக்மெண்ட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் மட்டும் கிடையாது, ஹோல் ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் டைப்ஸ் அந்த எக்ஸாம் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட ஆன்சர் கீஸ் எல்லாமே நம்ம நம்ம சேனல்லேருந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், எல்லா வீடியோ உங்களுக்கான அப்டேட்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் இஸ். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபிக் ஹிஸ்டரியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.
ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.